வரக வணக்கம். இந்த ஷூட்டுக்கும் ஹாவ் டுக்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல எல்லாருமே இந்த ஹாவ் டுவை ஷூட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அப்படி ரெண்டுத்துக்கும் இடையில என்னதான் வித்தியாசத்தை இவங்க பார்த்துட்டாங்க? ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக மீனிங் என்னவா இருக்கும்? எல்லாத்தையுமே எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்க ரெடியாக இருக்கிறோம். வழக்கம் போல நோட்ஸ் எடுக்க நீங்களும் ரெடியாக இருந்தால் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அதேதான் வீடியோக்குள்ளே வந்தாச்சு. முதல்ல இந்த ஷூட் ஆனது நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி சென்டென்ஸில் வர்றப்ப ஒரு ஆக்ஷன் ஆனது இனிமே நடக்கணும், நடக்க வேண்டும்ங்கிறது தான் குறிப்பிடும். இதை தான் ஏற்கனவே நாம 4 வீடியோஸில் ஷூட்டோட மீனிங், ஷுட் பீன் வர்றப்போ அதோட மீனிங் என்னவா இருக்கும், இதோட நெகட்டிவ் ஃபார்ம் அண்ட் இதெல்லாத்தையுமே கேள்வியாக கேட்குறப்போ க்வெஷன்ஸில் எப்படி யூஸ் பண்ணுங்கிறதையும் 4 வீடியோஸில் பார்த்து முடிச்சிருக்கிறோம். 4 வீடியோஸோட லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். மிஸ் பண்ணவங்க பொறுமையாக போயிட்டு அப்புறமா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ஷூட்டோட மீனிங் என்னன்னு கேட்டால், ஒரு ஆக்ஷன் நடக்க வேண்டும், ஒரு வேலையானது நடக்கணும் போ அப்படிங்கிறது தான் இந்த ஷூட் ஆனது குறிப்பிடும். எக்ஸாம்பிள் பாருங்க. I should go to the office immediately. நான் உடனடியாக அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். இந்த ஆக்ஷன் இனிமே நடக்க வேண்டும் அப்படிங்கறத இந்த ஷூட் ஆனது இந்த இடத்துல குறிப்பிடுது. இதுக்கு நாம பண்ண வேண்டியது ஷூட்ங்கற மோடல் ஆக்சிலரி வெர்ப் பிளஸ் பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் வெர்ப், அதாவது டூ ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கவ் அப்படிங்கற ஒரு பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் வெர்ப இந்த இடத்துல யூஸ் பண்றப்போ ஷூட் பிளஸ் கவ்னு வர்றப்போ இந்த கவ் உடைய மீனிங் செல் அப்படிங்கிற மீனிங்ல வரும். இது ரெண்டும் ஒன்னா சேர்றப்போ நான் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும், இந்த ஆக்ஷன் நடக்கணும்ங்கறத குறிப்பிடுது. ஒருவேளை இந்த இடத்துல இந்த ஷூட்டை தூக்கிட்டு ஹாவ் டுவை யூஸ் பண்ணும் போது மீனிங் என்னவா வரும்ங்கறத சொல்ல போறேன். கப்புன்னு பிடிச்சுக்கங்க. அதாவது இந்த ஷூட்டுக்கு பதிலா ஐ ஹாவ் டு கவ் டு தி ஆபீஸ் இமீடியட்லி இந்த மாதிரி வர்றப்போ அந்த இடத்துலயும் இந்த கவ் ஆனது இருக்குது. ஆனா ஷுட் மட்டும் தூக்கிட்டு ஹாவ் டுவை ஆட் பண்ணிருக்கிறோம். இப்படி வர்றப்போ மேல இருக்கக்கூடிய சென்டென்ஸ்ல இந்த ஷுட் ஆனது நான் உடனடியாக அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும்ங்கிறத குறிப்பிடுது. ஆனா கீழ இருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸ்ல ஹாவ் டு வர்றதுனால இதோட மீனிங் நான் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டி இருக்கிறது இந்த மாதிரி மட்டும் லைட்டா மாறும். இதுல அப்படி என்ன பெருசா மாறிட போகுது அப்படின்னா, எப்பயுமே நீங்க எதையாவது செய்யணும்னு சொல்றீங்கன்னா அதை இங்கிலீஷ்ல வெளிப்படுத்துறப்போ ஃபவுர் லெவல்ஸா அதை சொல்ல முடியும். தெளிவா கவனிச்சுக்கோங்க. நீங்க எதையாவது ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க அதை விரும்பி செய்யணும்னு நினைக்கும் போது ஐ வாண்ட் டு கவ் டு தி ஆஃபீஸ் இமீடியட்லி, நான் உடனடியாக அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும்ங்கிறது தான் இந்த இடத்துலையும் சொல்றீங்க. ஆனால் வாண்ட் டுன்னு யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் யாராலையும் வற்புறுத்தப்படாமல் எந்த ஒரு அவசியமும் வராமல் நீங்களாகவே விருப்பப்பட்டு இந்த ஆக்ஷனை செய்யணும் பா அப்படின்னு ஃபர்ஸ்ட் லெவலில் சாதாரணமாக சொல்கிறீங்க. இதுவே ரெண்டாவது லெவலில் இதை செய்யணும் பான்னு சொல்கிறதுக்கு அந்த இடத்துல தான் நம்மளுடைய ஹாவ் டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஐ ஹாவ் டு கவ் டு தி ஆஃபீஸ் இமீடியட்லி இந்த மாதிரி சொல்கிறப்போ நான் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டி இருக்கிறது. முதல்ல நான் போகணும்னு நீங்களே விரும்புறீங்க. ரெண்டாவதா ஏதோ ஒரு அவசியம் இருக்குது, அதனால நீங்க போக வேண்டி இருக்குது. அடுத்ததா மூணாவது லெவல்ல இந்த ஷூட்டை யூஸ் பண்றப்போ ஐ ஷுட் கிவ் டு தி ஆபீஸ் இமீடியட்லி இந்த மாதிரி வர்றப்போ ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக நான் ஆபீஸ்க்கு இமீடியட்டா போகணும் இந்த மாதிரி சொல்றீங்க. இந்த அழுத்தம் பத்தாதுன்னு மேற்கொண்டு ஏதாவது அதிகப்படியான அழுத்தத்தின் காரணமாக நீங்க இந்த வேலையை செஞ்சே ஆகணும், ஆபீஸ்க்கு இமீடியட்டா போயே ஆகணும், வேற வழியே கிடையாது இந்த மாதிரி வர்றப்போ நாலாவது லெவல்ல மஸ்ட் வச்சு இந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. அப்படி வர்றப்போ ஐ மஸ்ட் கிவ் டு தி ஆபீஸ் இமீடியட்லி, நான் உடனடியாக அலுவலகத்திற்கு சென்றே ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது, போய்த்தான் ஆகணும். இப்படிதான் நாலாவது லெவல்ல அதிகப்படியான தேவை அல்லது வற்புறுத்தல் காரணமாக இந்த வேலையை நீங்க செஞ்சே ஆகணும் அப்படிங்கறத வெளிப்படுத்துவீங்க. இப்போதைக்கு ரெண்டாவது லெவல், மூணாவது லெவல் போக வேண்டிய தேவை இருக்குது. இது ரெண்டாவது லெவல் ஹாவ் டு, மூணாவது லெவல்ல போக வேண்டும், இந்த ஆக்ஷன் நடக்க வேண்டும். இதை மட்டும் பத்திரமா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனிங் புரிஞ்சிருச்சு. இதுக்கு பேசாம ஷூட்டையே யூஸ் பண்ணிக்கலாமே, எதுக்கு இந்த ஹாவ் டு எல்லாம் போட்டு யூஸ் பண்ணிட்டு அப்படின்னா, அது பேசுபவருடைய மைண்டை பொறுத்தது. அவர் நாம இப்ப சொன்ன 4 லெவல்ஸ்ல எந்த லெவல்ல அவருடைய மனநிலை இருக்குது அப்படிங்கறத பொறுத்து இந்த 4 லெவல்ஸ்ல எதை வேணாலும் அவர் யூஸ் பண்ணிக்கலாம். எதை யூஸ் பண்ணாலும் தவறு கிடையாது. அடுத்தடுத்து இதெல்லாமே டென்சஸ்ல எப்படி வரும் அப்படிங்கறத இப்ப பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுல நாம இப்ப பார்த்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு சென்டென்சஸ்ல I should go to the office immediately அப்படிங்கிறது நாம ஏற்கனவே ஷூட் வீடியோ பார்க்கும்போது ஷூட் பிளஸ் கவ் இந்த மாதிரி ஷூட்டுங்கிற மோடல் ஆக்சிலரி வெர்பும் கவ்ங்கிற பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் வெர்பும் சேர்ந்து வந்தால் அந்த டென்ஸ் ஆனது கண்டிப்பாக சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸாக தான் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கீழே இருக்கக்கூடிய இந்த ஹாவ் டு ஆனது
இந்த கோவோட சேர்த்து வர்றப்போ அதோட டென்ஸ் எதுவா இருக்கும் அப்படின்னா, இது இன்னொரு தடவை சொல்லி பாருங்க. ஐ ஹாவ் டு கோ டு தி ஆபீஸ் இமீடியட்லி. நான் அலுவலகத்திற்கு உடனே செல்ல வேண்டி இருக்கிறது. இப்போதான் செல்ல வேண்டி இருக்கிறது. அதனால சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இந்த ஹாவ் டு ஆனது அமையுது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் மேல இந்த ஷூட் ஆனது ஒரு ஆக்ஷன் நடக்க வேண்டும் அப்படிங்கறத குறிப்பிடுறதுக்காக ஒரு மோடல் ஆக்சிலரி வேர்பா இந்த கவுங்கிற மெயின் வேர்போட சேர்ந்து வேலை செய்யுது. அப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த ஹாவ் டுக்கு வேலை என்ன? இங்கேயும் கவோட சேர்ந்து தான் வேலை செய்யுதா அப்படின்னா ஆமான்னு தான் சொல்லணும். அப்போ இங்கேயுமே இது மோடல் ஆக்சிலரி வேர்பா வேலை செய்யுமா? இந்த ஹாவ் டுவும் மோடல் ஆக்சிலரி வேர்பா. நாம காலங்காலமா படிச்சு வந்திருக்கக்கூடிய இந்த வில் வுட் ஷால் ஷூட் கேன் குட் மே மைட் மஸ்ட்ல ஹாவ் டுன்னு ஒரு வேர்பே பார்க்கலையே அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எல்லாருமே கடந்து வந்திருக்கக்கூடிய அல்லது மறந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் வேர்பை பத்தி லைட்டா ஞாபகப்படுத்த போறோம். ஜாக்கிரதையா கவனிச்சுக்கங்க. ஸ்கூல்ஸ்ல இருந்தே நாம எல்லாருமே ஆக்சிலரி வேர்ப்ஸ், அதுக்குள்ள பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹாவ் ஃபார்ம், அப்புறமா இந்த மோடல் ஆக்சிலரிஸ் இதெல்லாமே படிச்சுட்டு வந்திருப்போம். இதோட சேர்த்து குவாசி செமி மோடல்ஸ்னு ஒரு ஏரியாவை கவனிச்சிருப்போம். காலப்போக்கில் மறந்துருப்போம். இந்த வேர்ட்ஸை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இந்த டேர் டு, யூஸ்ட் டு, ஆட் டு, நீட் டு, இதெல்லாமே இதுக்குன்னு ஒரு மீனிங்கும் இருக்கும், அதாவது மவுடும் இருக்கும். ஆனால் மோடல் ஆக்சிலரிஸோட இதை சேர்க்க முடியாது. ஏன்னா இதோட தன்மை இந்த மோடல் ஆக்சிலரிஸ்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதாவது நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மோடல் ஆக்சிலரிஸ்ல இருக்கக்கூடிய இந்த வில் வுட் ஷால் ஷூட் இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி மீனிங் மவுடானது இருக்கும். அதாவது வில்னா ஒரு ஆக்ஷன் ஆனது நடக்கும் அல்லது நடந்தே தீரும், வூட்னா நடந்திருக்கும். இப்போ நாம பார்த்த இந்த ஷூட் ஆனது நடக்க வேண்டும்ங்கிறத குறிப்பிட்டது. இப்படி தனித்தனி மவுட்ஸ் இருக்கிற மாதிரியே இப்போ நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குவாசி செமி மாடல்ஸ்க்கும் தனித்தனி மீனிங் இருக்குது, தனித்தனி மவுட்ஸும் இருக்குது. ஆனா இது அதுல இருந்து லைட்டா மாறுபடும். அதாவது இந்த டேர் டூ ஆனது டேர்னால எல்லாருமே சொல்லிடுவீங்க, தைரியம் அப்படிங்கக்கூடிய மீனிங்கை குறிப்பிடும். இந்த டேர் ஆனது தனியா வர்றப்ப ஒரு நவுனா செயல்படும். இதையே டூ ஆட் பண்ணி ஒரு வேர்பா மாத்துறப்போ இது ஒருவர் ஒரு வேலையை செய்வதற்கு தைரியம் கொண்டார். They dared to protest against the company. நிறுவனத்தை எதிர்த்து போராடுவதற்கு அவர்கள் தைரியம் கொண்டனர். இந்த மாதிரி தைரியம்ங்கிற ஒரு மீனிங்கும் பக்கத்திலேயே ப்ரொட்டஸ்ட்ங்கிற மெயின் வேர்பானது போராடுறதையும் குறிப்பிடும். ஆனால் இதுவே நம்மளுடைய மோடல் ஆக்சிலரியாக இருக்கக்கூடிய வில் ஆட் பண்ணோம்னா தே வில் ப்ரொட்டஸ்ட்னு வர்றப்போ அவர்கள் போராடுவார்கள். இப்படி ப்ரொட்டஸ்ட்ங்கிற மெயின் வேர்போட சேர்ந்து முழுமையாக கலந்து இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடிய வேலை இனிமே நடக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுரும். ஆனால் இந்த டேர் டூ ஆனது ஒன்றா கலக்காமல் இதுக்குன்னு தனி மீனிங்கை வச்சுட்டு அவங்க போராடுற ஒரு ஆக்ஷன், அது தனியாகவும் அதுக்கு தைரியம் கொண்டனர் அப்படின்னு இன்னொரு மீனிங்கையும் இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுது. இது நம்மளுடைய மோடல் ஆக்சிலரி மாதிரி முழுமையாக ஒன்றா கலக்கவில்லை அப்படிங்கிறதுனால செமி மோடல், அதுலேயும் குவாசி செமி மோடல். குவாசினாலே தெரியும் பாதி, செமினா அதாவது முழுக்க முழுக்க ஒரே தன்மையோட இல்லாம அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கலந்து கலவையா இருக்கிறதுனால இத குவாசி செமி மோடல் ஆக்சிலரி வேர்ப்னு சொன்னாங்க. இப்படிதான் இந்த டேர் டூ ஆனது ஒரு வேலையை செய்யறதுக்கு தைரியம் கொள்வதையும், யூஸ் டூங்கிறது ஒரு ஆக்ஷன் முன்னாடி நடந்தது ஆனா இப்ப நடக்கிறது இல்ல அப்படிங்கிறதையும், இந்த ஆட் டூ ஆனது ஒரு வேலையை செய்யணும்னு அவசியம் இல்ல ஆனா செஞ்சா நல்லது அப்படிங்கிறதையும், நாலாவதா இந்த நீட் டூ ஆனது நீட்னால எல்லாருக்குமே தெரியும் தேவை, வேலையை செய்யறதுக்கு தேவை இருக்கிறது, வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிடும். இப்படி நாலு மட்டும்தான் இந்த குவாசி செமி மாடல்ஸ்ல முன்னாடி இருந்தது இங்கிலீஷ் கிராமாரியன்ஸ் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா காலப்போக்கில் நம்ம மக்கள் புதுசு புதுசா வார்த்தைகளை ஒன்னா சேர்த்து புது புது மீனிங்ஸை உருவாக்கி வேர்ப்ஸாவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் இந்த ஹாவ் டுவும் கிட்டத்தட்ட ஒரு குவாசி செமி மாடல் மாதிரியே செயல்படுதுப்பா. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும் இந்த ஹாவ் ஆனது ஐ ஹாவ் த்ரீ சாக்லேட்ஸ், நான் மூணு சாக்லேட்ஸ் வச்சிருக்கிறேன், வைத்திருத்தல் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை குறிப்பிடுறதுக்காக சாதாரணமாக மெயின் வேர்பா செயல்படும். ஒருவேளை இது தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸாக இருக்கக்கூடிய ஹீ ஷீ இட்டுக்கு வந்தா ஹி ஹாஸ் த்ரீ சாக்லேட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஹாவையும் ஹேஸையும் மாற்றி மாற்றி வைத்திருத்தல் அப்படிங்கக்கூடிய மீனிங்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ஆக்சிலரி வேர்பா வர்றப்போ ஹி ஹாஸ் கம்ப்ளீட்டட் த வொர்க் இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட சேர்த்து யூஸ் பண்றப்போ அவன் வேலையை முடித்திருக்கிறான். இந்த மாதிரி பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல அல்லது ஹேட் யூஸ் பண்ணி ஹி ஹேட் கம்ப்ளீட்டட் த வொர்க்
இந்த மாதிரி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆக்சிலரி வேர்பா, கம்ப்ளீட்டட் அப்படிங்கக்கூடிய ஒரு மெயின் வேர்புக்கு ஒரு ஹெல்பிங் வேர்பா வருது. இந்த ரெண்டு லெவலையும் தாண்டி இந்த ஹேவ் அல்லது ஹேஸோட டூவை ஆட் பண்ணுறப்போ இதோட மீனிங் அப்படியே மாறிடுது. அதுதான் ஐ ஹாவ் டு கோ டு தி ஆஃபீஸ் இமீடியட்லி. இந்த மாதிரி வர்றப்போ நான் ஆஃபீஸ்க்கு போக வேண்டி இருக்குது, வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற மீனிங்ல குறிப்பிடுது. இப்படி அதுக்குன்னே ஒரு தனி மீனிங்கை வச்சுக்கிட்டு கோவோட சேர்ந்து வெறுமன கோ போன்னு மட்டும் சொல்லாம வேண்டி இருக்கிறது அப்படிங்கக்கூடிய மீனிங்கையும் இதோட எடுத்துட்டு வந்து ஆட் பண்றதுனால அதுலயும் இது இன்னுமே ஒழுங்கா கலக்கவில்லை, சரியா செட் ஆகலங்கிறதுனால இதுவும் குவாசி செமி மோடல் ஆக்சிலரி வேர்பா தான் இருக்க முடியும். அதனால அந்த லிஸ்ட்லயே சேர்த்துக்கோங்க போ அப்படின்னு இப்ப வந்திருக்கக்கூடிய மாடர்ன் கிராமரியன்ஸ் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ ஒட்டுமொத்தமா இந்த ஹாவ் டு அல்லது ஹேஸ் டு ப்ளூரல் சிங்குலர், தே ஹவ் டு ஃபினிஷ் தே வொர்க்ஸ் வித்இன் 2 hours, He has to finish his works within 2 hours. இந்த மாதிரி சிங்குலரோ ப்ளூரலோ ஹாவ் டுவோ ஹேஸ் டுவோ எப்படி வந்தாலும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இந்த வேலை நடக்க வேண்டி இருக்கிறது, நாம் இந்த வேலையை செய்ய வேண்டி இருக்குது அப்படிங்கிறது தான் தெளிவாக குறிப்பிடுது. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல மட்டும் இல்லாமல் அதே தான் பாஸ்ட்டுக்கு போகிறப்போ இதை எப்படி மாற்றுவீங்கன்னு கேட்டால் நீங்களே சொல்லிடுவீங்க, ஹாவும் ஹேஸும் கண்டிப்பா ஹேடா தான் மாறும். The company had to stop the project due to some undesirable problems. விரும்பத்தகாத ஒரு சில பிரச்சனைகளின் காரணமாக கம்பெனி நிறுவனமானது ப்ராஜெக்டை நிறுத்த வேண்டியிருந்தது. ஸோ சிம்பிள் ப்ரெசண்ட்ல செய்ய வேண்டியிருக்கிறதுங்கிறது பாஸ்ட்டுக்கு போறப்போ வேண்டியிருந்ததுன்னு மட்டும் மாறுது. இது ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்தாலும் இந்த ஹாவ் டுக்கு முன்னாடி நம்மளுடைய மோடல் ஆக்சிலரிஸா இருக்கக்கூடிய இந்த வில் வுட் ஷால் ஷூட் கேன் குட் மே மைட் மஸ்ட்ல இருந்து ஏதாவது ஒரு மோடல் ஆக்சிலரி வேர்ப யூஸ் பண்ணி எக்ஸாம்பிளா ஆஸ் த வெதர் இஸ் டூ ஹார்ட் த மர்ச்சன்ட்ஸ் வில் ஹாவ் டு ஸ்டாப் தேர் சைலிங் இந்த மாதிரி யூஸ் பண்றப்போ இந்த வில் பிளஸ் ஹாவ் டு அதோட சேர்த்து இந்த மெயின் வேர்ப் ஸ்டாப்பும் ஆட் ஆகிறப்போ இதோட மீனிங் வானிலை மிகவும் கடினமானதாக இருப்பதால் கடல் வாணிகர்கள் அவர்களது கடல் பயணத்தை நிறுத்த வேண்டி இருக்கும் இந்த மாதிரி மட்டும் மாறும். இந்த இடத்துல ஹாவ் டுவோட வில் மட்டும் கிடையாது, மே யூஸ் பண்ணா நிறுத்த வேண்டி இருக்கலாம் இந்த மாதிரி அததுக்குரிய மீனிங்ல அந்தந்த மோடல் ஆக்சிலரி வேர்ப யூஸ் பண்றப்போ மாறும். ஆனா இந்த இடத்துலயும் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு மோடல் ஆக்சிலரிஸ், அதாவது இந்த ஷுட் அண்ட் மஸ்ட், இந்த ரெண்டு மோடல் ஆக்சிலரிஸோட மட்டும் இந்த ஹாவ் டுவை என்னைக்குமே சேர்த்துறவே கூடாது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் ஐ ஷுட் கோ டு தி ஆஃபீஸ் இமீடியட்லி. திரும்ப திரும்ப அதே சென்டென்ஸ் பாக்குறோம், மீனிங்க மட்டும் மறந்துடக்கூடாது. நான் அலுவலகத்திற்கு உடனடியாக செல்ல வேண்டும். இந்த இடத்திலேயே நமக்கு இந்த ஆக்ஷன் நடக்க வேண்டும்ங்கிற மீனிங் கிடைச்சிருச்சு. இதோட கொண்டு போய் ஐ ஷுட் ஹாவ் டு கோ டு தி ஆஃபீஸ் எல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி வர்றப்போ நான் ஆஃபீஸ்க்கு செல்ல வேண்டி இருக்கிறது இருக்கும் வேண்டும் அப்படின்னுலாம் எக்ஸ்ட்ராவா ஒரு சில மீனிங்ஸ் எல்லாம் ஆட் ஆகாது. நிறைய பேர் இதையுமே நாங்க ரொம்பவே அழுத்தமா சொல்றோம்பா அப்படிங்கறதுனால ஷுட் ஹாவ் டு, ஐ ஷுட் ஹாவ் டு அப்படின்னலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு வழக்கம் இங்கிலீஷ்லயே கிடையாது. இங்கிலீஷ் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் படி எந்த ஒரு அஃபீஷியல் டாக்குமெண்டா இருந்தாலும் இங்கேயுமே இது தப்பாதான் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை என்ன மாதிரியான வில்லங்க முடிச்சவங்க கிட்ட அந்த டாக்குமெண்ட் சிக்கிருச்சுன்னா அப்புறமா என்ன நடக்குங்கிறத கெஸ் பண்ண முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுலாம். நீங்க சொல்லலைனாலும் அதுதான் உண்மை, அதே தான் நீங்க நினைக்கிறது தான் நடக்கும். அடுத்ததா இது மாதிரியே இந்த மஸ்டுமே ஐ மஸ்ட் கோ டு தி ஆஃபீஸ் இமீடியட்லின்னு தான் யூஸ் பண்ணணும். ஐ மஸ்ட் ஹாவ் டுலாம் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த ஷுட் மஸ்ட் இந்த பக்கம் எப்பவுமே அதே தான், நம்ம ஆட்கள் போயிட மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஷுட் ஆனது ஒரு வேலை நடக்க வேண்டும்ங்கிறத குறிப்பிடும். இதுக்கு 4 வீடியோஸ் பார்த்துருக்குறோம். ஃபியூச்சர் டென்ஸில் சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அண்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லையும் எப்படி வருங்கிறத பார்த்து முடிச்சிருக்கிறோம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மிஸ் பண்ணவங்க செக் பண்ணிக்கலாம். அது மாதிரியே இந்த ஹாவ் டுவை அதுக்கு மாற்றாக யூஸ் பண்ணும்போது நடக்க வேண்டும்ங்கிறது கொஞ்சம் அப்படியே ஒரு படி கீழே இறங்கி வேற என்னப்பா பண்றது நடக்க வேண்டி இருக்குது அப்படின்னு மட்டும் லைட்டா சேஞ்ச் ஆகும். இது ப்ரெசன்ட் டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட்ல வர்றப்போ ஹாவ் அல்லது ஹேஸ் டூன்னு வரும். அப்படியே பாஸ்ட்டுக்கு போறப்போ ஹேட் டூனும், ஃபியூச்சர்ல வர்றப்போ வில் ஹாவ் டூன்னு யூஸ் பண்ணலாம். அப்படி வர்றப்போ ஒரு ஆக்ஷன் இனிமே நடக்க வேண்டி இருக்கும்
அப்படிங்கறதையும் அதோட மீனிங்கை பொறுத்து அந்த மாடல் ஆக்சிலரி வேர்போட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். மறந்து கூட அதே தான், ஷுட் பக்கமும் மஸ்ட் பக்கமும் இந்த ஹாவ் டு தள்ளிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கறதையும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் ஆக்சிலரிஸ் லிஸ்ட்ல இது வரைக்குமே ஷுட் வரைக்கும் பார்த்துருக்கோம், மீதி இருக்கக்கூடிய எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்துகிட்டே இருக்கும். இது வரைக்குமே இந்த ஹாவ் டு அல்லது ஷுட் இதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு வச்சிருங்க. அப்படியே கேட்டு வச்சுட்டு வழக்கம் போல நீங்க இவ்வளவு தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுனால அதே தான் அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு அப்படியே தொடர்ந்து இணைந்துருங்க நம்ம சேனல் கிரவு இன்டெலெக்ட்.